ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் நம்ம வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நூறு நாள் நூறு வீடியோ இன்றைக்கி அறுபதாவது நாள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கான நாள் வந்து வாஸ்து நாட்கள்னு வருது அது வந்து இந்த அஷ்டமி நவமி இந்த மாதிரி தினங்களில் வந்து வருது அப்படிப்பட்ட நாட்களில் வந்து நம்ம வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நண்பர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இது சம்பந்தமான என்னுடைய பார்வை இந்த வீடியோல பேசலாம் நான் வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டோ இல்ல வந்து ஒரு ஜோதிடரோ இல்லை நான் ஒரு இன்ஜினியர் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இதுக்கான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன் இந்த வாஸ்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பா இந்த மனை பூஜை பண்றதுக்கு உகந்த நாட்களா பொதுவா நம்பப்படுது அந்த நாட்களில் பண்ணுறது சிறப்பாக அமைது பெரும்பாலும் ஸோ அப்போ இந்த நாட்களை வந்து தாராளமாக மனை பூஜைக்கு பயன்படுத்தலாம் சில பேர் வந்து அது அஷ்டமி நோமியில் வந்தால் அதை பண்ணலாமான்னு கேட்குறாங்க பொதுவான கருத்து என்னென்னா இது இந்த மாதிரியான எந்த தினங்களில் வந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அந்த வாஸ்துக்குன்னு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து யமகண்டம் இந்த மாதிரி கெட்ட நேரம் அது மாதிரி எந்த மாதிரி வந்தாலும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தாராளமாக அதை பயன்படுத்தலாம் அந்த நாட்களை வந்து நம்ம வந்து மனை பூஜை போடலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணேன் இந்த அஷ்டமி நவமிங்கிறது வந்து ஒரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாட்களை வந்து நாம் இது பதினாலு நாட்களை திதிகளாக பிரிச்சிருக்காங்க அதை பிரதமை திதியை த்ரிதியை சதுர்த்தசி பஞ்சமி இந்த மாதிரி போது அதில் எட்டாவது நாள் வந்து அஷ்டமி அப்படிங்கிற பேர்லேயும் ஒன்பதாவது நாள் வந்து நவமி அப்படிங்கிற பேர்லேயும் வந்து வருது பொதுவாக பொதுவாக வந்து இந்த ரெண்டு நாட்கள் வந்து கடவுளுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுது இப்போது அஷ்டமி வந்து ருத்ரன் அப்படிங்கிற சிவனுக்கும் நவமி வந்து அம்பிகை அம்மனுக்குமான நாளாக வந்து பொதுவாக கருதப்படுது இந்த நாட்களில் பெரும்பாலும் கடவுள் சம்பந்தமான வேலைகள் இந்த சாமி கும்பிட்றது இதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது வந்து வழக்கத்தில் என்ன ஆகிடுச்சு போக போக இது வந்து அந்த வேலை மட்டும்தான் பண்ணணும் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வழக்கமாகிடுச்சு அப்படின்னு வந்து பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற நாட்கள் எல்லாமே நல்ல நாட்கள் தான் நமக்கு உடல் மனம் ஆரோக்கியமாக நமக்கு இந்த இந்த பூமியில் வேலை செய்கிறதுக்கு கிடச்சிருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயமாக தான் நினைக்கிறேன் அந்த நாட்களை வந்து நாம் இந்த காரணங்கள்னால் தள்ளி போட வேணாம் அப்படின்னு நான் சாதாரணமாக யோசிக்கிறேன் நான் இந்த ஆன்மீக ரீதியாகவும் வந்து இந்த நாட்களில் ஐ மீன் வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி அஷ்டமி நவமிலாம் வந்தாலும் நாம் வந்து அதற்காக தள்ளி போட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில நண்பர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதாவது அவங்க நினைக்கிறது மனசில் அந்த நாள் வந்து சரியாக வராதோ அப்படின்னு அப்போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு வேறு முகூர்த்த நாள் அது மாதிரி வந்தால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு எண்ணமும் இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து நம்முடைய மனதில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா எண்ணம் போல் வாழ்வுங்கிறதுல நான் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கிறேன் அந்த எண்ணம் வந்து எந்த வகையிலையும் சிதிலமடையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை மட்டும் நாம் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் சரியாக வராது அப்படின்னு நினச்சோம்னா ஒரு வலிந்து போய் அதை நம்ம செய்ய வேணாம் ஸோ நம்ம நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை இந்த நாளில் பண்ண வேணான்னா பண்ண வேணாம் இந்த நாளில் பண்ணால் நல்லா இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் நம்ம ஒரு வேலை செய்யணுன்னா குடும்பத்தில் இருக்க எல்லார்டையும் கலந்து பேசி இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்து அந்த வேலை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அந்த விஷயம் உங்களுக்கு எப்போவுமே சிறப்பாக அமையும் இந்த மனை பூஜை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணப்படி உங்கள் வீடு சிறப்பாக வரும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ